ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் வீட்டிலேருந்தே குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி சொல்லித்தரதுன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து டிவிஷன் பீட் போர்ட் ஸோ மெட்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் நீங்கள் என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நான் போட்ட ப்ரீவியஸான மெட்டீரியல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மெட்டீரியலோட ஆர்டரும் அதை எப்படி நான் பண்ணேன்ற கண்டினியூஷனும் உங்களுக்கு வந்து புரியும் என்னோடய வீடியோஸில் மௌண்டசரி மெட்டீரியல்ஸ் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே செஞ்சு அதை குழந்தைங்களுக்கு ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணி அதோட கான்செப்டை சொல்லி கொடுக்குறதுன்றது தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மௌண்டசரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஜஸ்ட் பேசிக்காக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மௌண்டசரி மெட்டீரியல் நேம் வந்துட்டு டிவிஷன் போர்டு ஸோ இதோட ஒரிஜினல் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நெட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி சிம்லராக தான் நான் இந்த மெட்டீரியல் செஞ்சிருக்கேன் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் போர்டு பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டன் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ மெட்டீரியலுக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டைம் இந்த போர்டில் நம்ம மல்டிப்ளிகேஷன் செஞ்சுருப்போம் இப்போ அதே போர்டில் டிவிஷன் செய்ய போகிறோம் ஸோ வீட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்றனால பேக் டு பேக் அது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த போர்டை நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி பண்ணனு இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி நான் சைடில் காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு கார்ட் போர்டை ஈக்குவலாக அப்படி கட் பண்ணி அதை ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பேஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதில் ஒன் ஒன்லையும் டென் ஹோல்ஸ் இருக்குது டென் ஹோல்ஸும் பீட்ஸ் வைக்கிற மாதிரி பஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் நம்பர்ஸ் ஒன் டு டென் எழுதி வச்சிருக்கேன் இங்கே மேலே டிவிஷன் பண்ணுறதுக்காக சிம்பிள் போட்டு வச்சுருக்கேன் டிவைடண்ட் அண்ட் டிவைசரோட டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா டென் ஹோல்ஸ் இருக்குது இது எதுக்குன்னா டிவைசருக்காக ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கிட்டில்ஸ் வைக்க போகிறோம் ஸ்கிட்டில்ஸ் தான் நம்ம எத்தனை வாட்டி அந்த நம்பரை டிவைட் பண்ணுறோன்றதுக்காக நம்ம வைக்கிறோம் ஸோ இதுதான் ஸ்கிட்டில்ஸ் ஸோ அந்த ஸ்கிட்டில் வைக்கிறதுக்கு ஈக்குவலாக அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோன்னா டிவிஷனுக்கு தேவையான பீட்ஸ் அதாவது க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான ஸ்கிட்டில்ஸ் வச்சுருக்கேன் ஸ்கிட்டில்ஸ் வந்து டிவைட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ இது வந்து டென் நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறனால டென் ஸ்கிட்டில்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி டிவிஷன் கார்ட்ஸ் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது ஈஸியாக அவங்க ரப் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பிளைன் நோட் இல்லைனா பேப்பரில் கூட எழுத வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்டு எடுத்துக்கிட்டோம் சிம்பிள் லிக்வஷனே அவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர் டிவைட் பை ஃபோர் அதாவது ஃபோருன்ற குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் இந்த ஃபோர் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபோர் குவாண்டிட்டியை ஈக்குவலாக ஃபோர் பர்சனுக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்கெட்டில்ஸை வந்து எடுத்து வச்சிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோரை ஈக்குவலாக ஃபோர் மெம்பர்ஸ்க்கு வச்சா எவ்வளோ வரும் ஸோ டிவி டிவைட் பண்ணுறோம் ஈக்குவலாக ஈச் பர்சனுக்கு ஃபோர் கிடைக்கிற மாதிரி டிவைட் பண்ணிட்டோம் ஸோ ஈச் பர்சனுக்கு ஒன் கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ஃபோரை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது ஈச் பர்சனுக்கு ஒன்லி ஒன் தான் கிடைக்குது ஸோ அதை வந்து இங்கே நம்ம ஆன்சர் எழுத போகிறோம் ஸோ வீ கெட் ஒன் இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் எடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோர் பர்சன்க்கு நம்ம டிவைட் பண்ண போகிறோம் எவ்வளோ குவான்டிட்டினா எயிட் அப்போ நம்ம இப்போ எயிட் குவான்டிட்டி வைக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் எயிட் ஸோ ஃபோர் ஃபோரை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா டூ ஈச் கெட்ஸ் டூ ஸோ ஒருத்தருக்கு ரெண்டு கிடைக்குது இப்போ நம்ம அதை வந்து கார்டில் எழுதிக்கலாம் இதே மாதிரி இப்போ சிக்ஸ்டீனுக்கு ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி டுவெல் வரைக்கும் வச்சுட்டோம் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால இது கரெக்டாக கொஞ்சம் நிற்காத மாதிரி இருக்கும் பட் நிற்கிது நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணுறப்ப ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பெண்ணை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா அதோடய ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக பிகராக இந்த மாதிரி ஆகும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து சிக்ஸ்டீனை வந்து ஃபோர் மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக பிரித்தோம்னா ஒருத்தருக்கு ஃபோர் கிடைக்கிது இப்போ நம்ம வந்து அதை எழுதிக்கலாம் ஸோ இதே வந்து நீங்கள் இன்னும் மற்ற நம்பர்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை எப்படி குழந்தைங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் பையன் இந்த மெட்டீரியலை உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க ஹலோ எவ்ரி ஒன் பவிஷ் ஆதித்யா நான் வந்து உங்களுக்கு வந்து டிவிஷன் போர்ட் சொல்லி தரேன்

த்ரீ பீட்ஸ் த்ரீ பீட்ஸ் எடுத்து டிவைட் பண்ணும் ஒன் பீட்ஸ் டூ பீட்ஸ் த்ரீ பீட்சுஸ்க்கு எவ்வளோ கட்டிருக்குன்னா ஒன் காரில் எடுத்து எழுதிக்கணும்

எடுத்து எழுதுங்க சிக்ஸ் த்ரீ பேருக்கு டிவைட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு டூ கிடைக்குது இப்ப நைன் பேருக்கு நம்பர் இப்போ நைன் பீட்ஸ் வந்து த்ரீ பேருக்கு டிவைட் பண்ண போறோம் ஸோ மாண்டசரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நியூ மெட்டீரியல் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை கவனிப்பாங்க அவங்க டேர்னுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாலே போதும் ம் இப்போ நைன் வந்து த்ரீ பேருக்கு டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது ஒருத்தருக்கு த்ரீ ம் எழுதுங்க டுவெல் பீட்ஸ் வந்து மூணு பேருக்கு டிவைட் பண்ணப்போம் நைன் வரைக்கும் வச்சுட்டோமா இப்போ அடுத்த நம்பர்லேருந்து கொண்டு போன டென் லெவன் அண்ட் டுவெல் டுவெல் பீட்ஸை த்ரீ பேருக்கு டிவைட் பண்ணால் ஒருத்தருக்கு எத்தனை பீட் கிடைக்குது ஃபோர் ஓகே ஃபோர் எடுத்து எழுதுங்க ஸோ இதே மாதிரி மற்ற நம்பருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு டிவிஷன் இதில் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் ஸோ நான் வந்து தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் இதை மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஆன்லைன் ஷாப்ஸில் கொஞ்சம் தேடி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் வித்தின் ஒன் ஹவர் அந்த மாதிரிக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த மெட்டீரியலை ஜஸ்ட் கார்ட்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி கார்ட்ஸ் ரெடி பண்ணலன்னா ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் பேப்பர் இல்லை நோட்டில் குழந்தைங்கள எழுத வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக டிவிஷனை வந்து இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்ற பேரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்ற பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பற்றின ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸும் எங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணாலும் எங்களுக்கு வீட்டில் இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து மாண்டசரி ஸ்கூல்லே கூட ஜாயின் பண்ணி விட்டுருலாம் ஸோ மாண்டசரி ஸ்கூல்குள்ளார இதை மற்ற கிட்ஸோடு சேர்ந்து குழந்தைங்க கற்றுக்கிறப்ப இன்னும் இதோட அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் ஆனால் மாண்டசாரி ஸ்கூலில் சேர்த்த முடியல அப்படின்ற பேரண்ட்ஸுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறைய மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்புறமா சென்சோரியல் மெட்டீரியல்ஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ லாங்குவேஜ்க்கும் கூட நிறைய மெட்டீரியல் செஞ்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸும் மௌண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே குழந்தைங்களுக்கு தரலாம்னு அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கலாம் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் Thank you.